அனைவரும் வணக்கம் வணக்கம். பிப்ரவரி 28ஆம் தேதி வர புதன்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு ரெட்மி நோட் 5 அதுக்கப்புறம் ரெட்மி நோட் 5 ப்ரோ இந்த இரண்டுமே வந்து சேல்ஸ்க்கு வருது, ஃபிளாட் சேல்ஸ்க்கு வருது, ஃப்ளிப்கார்ட்லேயும் எம்ஐ வெப்சைட்லேயும் வருது. ஸோ இதை வந்து ஒரு சின்ன ட்ரிக் மூலமாக வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சேல்ஸில் வந்து இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி என் ஃப்ரெண்டு வாங்கியிருக்காரு. ஸோ இந்த ட்ரிக்கை வந்து எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக தெரிஞ்சு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வாங்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மொபைலில் நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும், அது வந்து கூகுள் க்ரோமில் மட்டும்தான் அதை பண்ண முடியும். நீங்கள் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணலை அப்படின்னா அந்த கூகுள் க்ரோம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரௌசரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது கண்டிப்பாக இந்த டீலை யூஸ் பண்ணி பை பண்ண முடியும். இதே போல் வந்து நிறையா கூகுள் எக்ஸ்டென்ஷனும் இருக்குது, பட் ஆனால் எதுவுமே வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிறது இல்லை. பட் இது வந்து 100% ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுனால நான் இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். எதாவது வேறு அந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ண முடியும். அது ஒரு எக்ஸ்டென்ஷன் கூகுள் எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அதோட லிங்க் வந்து என்னோட பிளாக்ல இருக்கு, அதோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்குது. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஆட் டு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு இந்த மாதிரி வந்து கேட்கும். இதை வந்து ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்தோம் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆட் ஆகிடும், சர்ச் பார்க்கு பக்கத்தில் வந்து ஆட் ஆகிடும், இந்த ரொட்டி சிம்பிள் மாதிரி ஆட் ஆகிடும். ஒன்ஸ் ஆட் ஆனதுக்கப்புறம் அந்த சிம்மில் வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த சிம்மில் கிளிக் பண்ண உடனே ஒரு மோர் ஆப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாருங்கள் நிறையா டேப் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ளாட் சேல் அப்படிங்கிற அந்த டேப் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ளாட் சேல் அப்படிங்கிற அந்த டேப்பை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த வெப்சைட்டில் என்னென்ன ஃப்ளாட் சேல் வந்து இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த அப்டேட் வந்து இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட் இருக்கிறது பாருங்கள் ஃப்ளாட் சேல் அட் MI.com அந்த வெப்சைட்டில் வந்து ஃப்ளாட் சேல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பை பண்ண போகிறது ரெட்மி நோட் 5 ப்ரோ அப்படிங்கிறது நான் பை பண்ண போகிறேன். ஸோ அது அந்த நோட்டிஃபிகேஷன் மட்டும் எனேபிள் பண்ணிக்கிறேன். நீங்கள் MI.com வாங்குற மாதிரி இருந்தால் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அது Flipkart.com வாங்குற மாதிரி அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க்கு பண்ணி முடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் MI.com வாங்குற மாதிரி இருந்தால் அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு லாகின் பண்ணணும். நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் புதுசாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்து புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் லாகின் பண்ணீங்கன்னா மட்டுமே அந்த ஃபோனை பை பண்ண முடியும். அப்படி ஒரு வேறு Flipkart அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா Flipkart நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படின்னா அவர் அக்கௌண்ட் வந்து பே பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து எதில் பை பண்ண போகிறீங்க அதை லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து MI.com வெப்சைட்ல வந்து நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா Flipkart வெப்சைட்டில் நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா Flipkart வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே நீங்கள் லாகின் பண்ணி நிறையா பொருள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ வந்து இந்த ஆட்டோ பை பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அட்ரஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ என்ன பண்ணுங்கள், எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து இந்த மொபைல் வரணுமோ அந்த அட்ரஸை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு மற்ற என்ன வந்து டெலிட் பண்ணுங்க. மறுபடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த மொபைல் வாங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு அட்ரஸ் மட்டும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. MI வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, Flipkart வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டென்ஷன் அப்டேட்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நேரத்தில் 3 நாள் கிளிக் பண்ணிவிட்டு மோட்டோ சிலப்போ எக்ஸ்டென்ஷன் போனீங்க அப்படின்னா இதில் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாம் வரும். அதில் வந்து மேலே இருக்கிற டெவலப்பர் மோட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க கீழே வந்து அப்டேட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ட்டு அந்த ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிற செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மார்னிங்குள்ளே இதை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 10 மினிட்ஸ் முன்னாடியே வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. MI வெப்சைட்டில் நம்ம Flipkart வெப்சைட்டில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே பண்ண வேணாம், ஏதாவது ஒரு வெப்சைட் மட்டும் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. Flipkart வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் கவுண்ட் டவுன் ஓடாது. ஸோ அதனால் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். MI வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் கவுண்ட் டவுன் ஓடும். ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது MI வெப்சைட் தான். அந்த வெப்சைட்டை லாகின் பண்ணிவிட்டு எந்த மொபைல் வாங்கணுமோ அந்த மொபைல் பேஜுக்கு போய்க்கோங்க. அந்த மொபைல் பேஜுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கவுண்ட் டவுன் ரன் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் கவுண்ட் டவுன் ரன் ஆகிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் எல்லாமே ஆன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வேறு எந்த டேப்பும் ஓப்பன் பண்ண வேணாம், அந்த ஒரே ஒரு டேப் மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து அந்த கவுண்டர் முடிஞ்ச உடனே வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் ரன் ஆகி உங்களுக்கு ஆட்டோ பை ஆகிடும், ஆட் டு கார்டு ஆகிடும். ஒன்ஸ் ஆட் டு கார்டு ஆனது உடனே வந்து நீங்கள் உங்களோட டெலிவரி அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெட் பேமெண்ட் கொடுக்குறது இருந்தாலும் கேஷ் டெலிவரி கொடுக்குறது இருந்தாலும் உடனே வந்து அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் உடனே வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் கொடுத்ததுனே வந்து உங்களுக்கு புக் ஆகிடும். புக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னால் பை பண்ண முடிஞ்சது அப்படின்னாலும் அந்த வீடியோ போகிறேன். பை பண்ண முடியலனாலும் ஏன் பை பண்ண முடியல அப்படிங்கிற அந்த வீடியோவும் நான் வந்து என்னோடய வீடியோ என்னோடய சேனலில் வந்து புதன்கிழமை ஈவினிங் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஒருவேளை நான் பை பண்ணணும்னா பை பண்ண வீடியோவும், பை பண்ண முடியலன்னா ஏன் பை பண்ண முடியல அப்படிங்கிற அந்த வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து ஒரு சேல் இந்த மாதிரி ஃப்ளாட் சேல் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 ப்ராடக்ட் 10,000 மொபைல் மட்டும்தான் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 10,000 யார் வந்து பைனாவும் கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக மட்டும்தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து MI வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து நிறையா மொபைல் இதுக்கு முன்னாடி வாங்கி நீங்கள் ரீடியம் பாயிண்ட்ஸ் நிறையா வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இருந்தாலும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து பை பண்ண முடியும். ஏன்னா என் ஃப்ரெண்டு பை பண்ணியிருக்காரு. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி யாராவது பை பண்ணிங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த ட்ரிக்கை யூஸ் ஆச்சு அப்படின்னா வேறு யாராவது வந்து யூஸ் பண்ணிக்காங்க. ஃபர்தராக வர ஃப்ளாட் சேலுக்கு அப்படி இல்லை அப்படின்னா புதன்கிழமை ஈவினிங் வந்து நான் போடுற வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃப்ளாட் சேல வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு ஹை ஸ்பீடு இன்டர்நெட் வேணும். ஸோ அதனால் வந்து இந்த ஃப்ளாட் சேல் ஆரம்பிக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஒருவேளை ஸ்பீடு கம்மியாக இருந்தது அப்படின்னா ரவுட்டரையோ அல்லது வந்து உங்கள் மொபைல் டேட்டாவையோ வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி நல்ல ஸ்பீடில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும்னு இருக்க மாட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான ஒரு வேலை மறுபடியும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.